ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா ரெசிபி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்பவே டேஸ்டான சுவையான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ என்னென்னு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அரை கிலோ பீன்ஸ் வாங்கி பொடியே கட் பண்ணி வச்சுருக்கேன், வாஷ் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி பொடியே இருந்தால் போதும். அதுக்கு வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு வந்து கடலப்பருப்பு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் ஊற வச்சுருக்கேன். ஒரு 6 வந்து வரமிளகாய் எடுத்துருக்கேன், அதையும் தண்ணியில் சேர்த்து ஊற வச்சு தண்ணியிலமாக வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து நம்ம வந்து அது வந்து ஒரு குறகுறப்பாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாயும் கடலப்பருப்பையும் அரைச்சி வச்சுக்கலாம். இங்கே அதுக்குள்ளே வந்து நம்ம இங்கே கேஸில் வந்து வானல் வச்சுட்டேன், ஆயில் விட்டுட்டேன். தேவையான அளவுக்கு ஆயில் நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு சேர்த்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரி வச்சு நான் வந்து பீன்ஸை போட்டு வந்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் முட்டை போட்டு செஞ்சுருக்கேன், மல்லாட்டை போட்டு செஞ்சுருக்கேன். போய் பாருங்கள், என்னுடைய வீடியோஸில் தெரியும் போய் அந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. இப்போ வந்து கடலைப்பயிர் வந்து சேர்த்து செய்ய போகிறேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கேன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயெல்லாம் சேர்த்து செஞ்சுருக்கேன் நான் ஆல்ரெடி வீடியோவில். எனக்கு இந்த மெத்தடில் செய்வோம் கடலப்பருப்பு சேர்த்து, ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கிட்டோம். அதுக்குள்ளே வந்து நம்ம கடலைப்பருப்பை வந்து தண்ணியெலாம் விடக்கூடாது, தண்ணி விடாமல் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ நான் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துட்டேன். இந்தளவுக்கு இருந்தால் போதும் நமக்கு, மிளகாயும் இந்தளவுக்கு இருந்தால் போதும், பருப்பு இந்தளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப வந்து குழகுழப்பாக தேவையில்லை. இங்கே பாருங்கள், பீன்ஸ் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. தேவையான அளவுக்கு வந்து சால் தொட்டு சேர்த்துக்கிறேன். இங்கே தேவைக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நான் சிம்மில் வச்சு வேக வச்சுக்கிறேன். நீங்கள் வேணும்னா உங்களால் அந்த மாதிரி வேக வைக்க முடியலன்னா லைட்டாக வந்து கையில் தண்ணி தெளித்து நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா பீன்ஸ் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும், நம்ம தண்ணி சேர்க்க வேண்டிய வேலை இல்லை. தண்ணி சேர்க்காமல் செஞ்சோம்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து நல்லா வந்து ஃபுல்லாக வச்சுக்கிறேன் ட்ரெஸ். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக வச்சு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். நம்ம சால்ட் போடுறதுலே வந்து சீக்கிரம் வந்துடும். நான் கொஞ்ச நேரம் மூடி போட்டு வேக வச்சுருவேன். நான் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடுறேன். காயெலாம் வந்து நல்லாவே வெந்துடுச்சு, லைட்டாக வந்து அமைச்சு பார்த்துட்டேன். இப்போ பாருங்கள், காய் நல்லா வந்துடுச்சு. கையால் வந்து எடுத்து நச்சுக்குனாலே உங்களுக்கு தெரியும். நான் வந்து தண்ணியே விடலை. நம்ம சிம்மில் வச்சு செஞ்சோம்னாலே சால்ட்டு போட்டு பீன்ஸ் எல்லாம் வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். தண்ணி சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வேணும்னா லைட்டாக வந்து தண்ணி தெளித்து விட்டுக்கூட நீங்கள் மூடி போட்டு நடுவில் கலரை கலரைட்டு ஒரு 3-4 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அப்படியே போதும் வெந்துடும் பீன்ஸு. இப்போ பீன்ஸ் வந்து நமக்கு வெந்துடுச்சு. நான் இப்போ கொஞ்சம் நேரம் வந்து பக்கத்தில் எடுத்து வச்சுட்டு ஒரு வேற வானல் வச்சுக்க போகிறேன். பாருங்கள், இப்போ மண் சட்டி வச்சுட்டேன் நான். நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். நான் கொஞ்சமாக வந்து ஆயில் விட்டுக்கிறேன். ஆயில் வந்து நல்லா ஹீட் ஆகி வரட்டும். இப்போ ஆயிலெலாம் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு. நான் இந்த டைமில் வந்துட்டு இந்த மிக்சியில் அரைச்ச இல்லைங்களா கடலப்பருப்பு, இதை வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து எல்லா பருப்பையும் சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு இதை மாதிரி வந்து நல்லா கலரி விட்டுக்கலாம். அந்த ஆயில் ஹீட் வைக்கலைங்களா, வானல்லே வந்து நல்லா வந்து ஹீட் ஆகி வேகணும். அதனால் வந்து நம்ம கலரி கலரி விட்டுக்கலாம். பருப்பு வந்து நமக்கு உதிரி உதிரையாக கிடைக்கணும். அந்த பச்சை வாசனை போகணும், நல்லா வெந்து வரணும்.
நம்ம கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சே செஞ்சுக்கலாம். இதை நம்ம வந்து இதை மாதிரி செய்யலைன்னா கூட நீங்கள் வந்து பருப்பு உருண்ட மாதிரி செஞ்சு கூட நல்லா அரைச்சி நீங்கள் ஆவி காட்டி கூட நீங்கள் அதை வந்து உதிர்த்தி சேர்த்துக்கலாம். ஆனால் இது மாதிரி செஞ்சோம்னா ஆயிலில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்படி தான் செய்வேன். பாருங்கள் நல்லா வந்து உதிரி உதிரியாக வருது. இப்போ அந்த பருப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா வந்து கலரி விட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வந்து வேகட்டும் சிம்மில் வச்சு. இப்போ பாருங்கள் நல்லா வந்து வெந்துடுச்சு. நமக்கு வந்து உதிரி உதிரியாக கிடச்சிருச்சு. நல்லா வந்து நமக்கு குழகுழப்பாக இல்லாமல் இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கணும். பாருங்கள் அப்படியே எப்படி கொட்டதுன்னு பல பலன்னு. இந்த டைமில் வந்து நான் கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி சேர்த்து நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ இந்த டைமில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கலைங்களா, நான் வந்து பக்கத்தில் சாதம் இருந்தது, அதனால் நான் வந்து கீழே இறக்கி வச்சுட்டு இந்த செஞ்சேன் நான். இல்லைன்னா வந்து வேறு பக்கம் கேஸில் வந்து இந்த வானலை வச்சு செஞ்சுருப்பேன் நான். சும்மா ஒரு நிமிஷம்தான் நான் கீழே இறக்கி வச்சுட்டு இதை வதக்கிட்டு இருந்தேன். இப்போ எடுத்து மிக்ஸ் பண்ணிட்டேன். இதில் நமக்கு ரெண்டும் வந்து கடலைப்பருப்பும் இந்த மாதிரி பீன்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆகிறப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து கடலைப்பருப்பு ஒரு புட்டு டைப்பில் கிடைக்கும் உங்களுக்கு கடலைப்பருப்பு. இந்த மாதிரி வானலை தண்ணியை வதக்கி செய்கிறப்போ அப்போவே மிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு மாதிரி குழகுழப்பாக இருந்திருக்கும். ஒன்னோட ஒன்று பிடிச்சிட்டு இந்த மாதிரி தண்ணியை செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு நிமிஷம் அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா வேகட்டும், ரெண்டும் வந்து மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ நமக்கு பீன்ஸ் பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம இறக்கிடலாம். நமக்கு சுவையான டேஸ்டான பீன்ஸ் கடலைப்பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனா ரெசிபி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.